ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1059வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 2வது மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலவேளையிலே இந்த காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு கிருபை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா செய்தியை கேளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைபடுவார். உங்களுக்கு தேவையான வார்த்தையை இதில் வைத்திருக்கிறார். நிச்சயம் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி அது. அது மாத்திரமல்ல, இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்கள் அனுதின ஜபத்திலே ஜபித்து கொள்ளுங்கள். தேவன் இதன் மூலமாய் அநேக மக்களை சந்திக்கும்படியாக பேசும்படியாக ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடையணும், நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், இயேசுவை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு சொல்லணும். தொடர்ந்து இந்த உலகத்தில் சமுதாயத்தில் சாட்சி உள்ள நபர்களை வாழும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவாராக கிறிஸ்தவ வாழ்க்கையில். இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக, இந்த நாட்கள் ஒரு முக்கியமான நாட்கள். இந்த 40 நாட்களுமே இதை ஒரு லெந்த் டேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் கஷ்டி நாள் அப்படிம்பாங்க, பலர் இது நல்ல ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பான நாள் அப்படிம்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சிலுவை பற்றி நல்ல தியானிக்க ஒரு அருமையான ஒரு நல்ல நாளும்பாங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த லெந்த் டேஸை நாம் நினைவு கூறுவதா இல்லைனா நினைவு கூறாமல் இருக்கலாமா என்று கேட்டால், வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். எனவே எல்லா நாட்களும் நமக்கு இயேசுவின் பாடுகளை நினைவு கூறணும், எல்லா நாட்களும் நல்ல ஜெபிக்கணும், எல்லா நாட்களும் வேத வாசிக்கணும். ஆனால் அதிலே மிக முக்கியமாய் இந்த 40 நாட்கள் மாத்திரம் சிலர் சில காரியத்தை கடைபிடிப்பாங்க. நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், இந்த 40 நாட்கள் மட்டும் நான் எனக்கு பிடித்தமுள்ள உணவை தியாகம் பண்ணுவேன் சொல்லி சிலர் இருப்பாங்க. இந்த 40 நாட்கள் மட்டும் நான் ஜாம் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லாதபடி அனுதின வாழ்க்கையிலும் நம்ம செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த 40 நாட்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக நம்ம பைபிள் வாசிக்கணும், இன்னும் அதிகமாக தியாகம் பண்ணணும். அதுதான் இந்த லெந்த் டேஸினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த லெந்த் டேஸை முதலாவது எப்போ அறிமுகம் செய்தார்கள் என்று சொன்னால், யார் அறிமுகம் செய்தார்கள் என்று சொன்னால், எந்த ஆண்டு அறிமுகம் செய்தார்கள் என்று சொன்னால், கிபி 1191 இரண்டாம் ஜலஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு போப் இருந்தார். அவர் இந்த லெந்த் டேஸை சாம்பட் புதன் என்று சொல்லி அவர் பிரகடனம் செய்தார். எனவே அதிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் 40 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்துக்குள்ளாக வந்துவிட்டோம். எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ அதே போல் அந்த 40 நாட்களை நாம் இயேசுவின் பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சிலுவை மாத்திரம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவருக்கு பல தடைகள் வந்தது, பல வேறு மூலமாய் வந்தது. ஒரு தடவை இயேசு தன்னுடைய நிலைமையை சொல்கிறார், நான் சிலுவைக்கு போக போகிறேன், எல்லாருடைய ஜனங்களினுடைய பாவத்துக்காக நான் மரிக்க வேண்டும், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னபோது, பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, இப்படிலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தடை வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவைக்கு சென்றார். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சிலுவை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சிலுவை என்றால் பாடுகளை குறிக்கும்.
அதே போல சிலுவையின் மூலமாக தான் நமக்கு மேன்மை, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றி அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏசையா 53 அங்கே இயேசுவை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடுகளில் எப்படி இருந்தார், அவர் எப்படி பாடுபட்டார் என்பதை ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் வருகின்ற நாட்களிலே இந்த 40 நாம் தியானிக்கலாம். எனவே இந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான பலனாய் இருக்கிறது. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18 32 சொல்லப்பட்டு இருக்கிறது, மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனந்திரும்புங்கள் என்று சொல்கிறார். இந்த லெந்த் டேஸை நினைவு கூறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளும் மனந்திரும்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மனந்திரும்பாத சில பகுதிகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த 40 நீங்கள் தியாகம் பண்ணி, ஒருவேளை வேலை பார்க்குறவங்க இருப்பீங்கன்னா காலையிலேயே 4 எழும்பி 1 ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஒருவேளை சில நேரங்களில் சில பாவங்களை சிலர் விட முடியாது. எனவே அந்த ரகசிய பாபம், ஒருவேளை ஜென்ம சுபாபம், இதையெல்லாம் நாம் சிலுவையில் அடிக்க வேண்டும். எனவே இதற்காக நாம் ஜெபிப்போம். அதே போல் சில நேரங்களில் சிலருக்கு சாயங்கால வேலை கிடைக்கும். எனவே அந்த நேரத்தை ஒதுக்கி 40 நாம் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படலையா, இந்த 40 பிரயோஜனப்படுத்தி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது சில நாட்களுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்கள் ஊழிய வளரணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா, ஒரு 40 காலையிலேயோ மதியமோ இரவோ ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மனந்திரும்பாத பகுதிகளில் மனந்திரும்பும்படியாக நாம் இதை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்போம். ஒருவேளை சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நான் இருந்து வேஸ்ட்டு, பெசாமல் மறித்தர வேண்டிதான் அப்படின்னா உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் சாபம் ஆண்டவர் விரும்பலை, நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த லெந்த் டேஸினுடைய ஆரம்ப நாளில் நல்ல முடிவெடுப்போம். இனி வருகிற 39 நான் ஆண்டோடைய சமூகத்தில் இன்னையிலிருந்து நான் ஜெபிப்பேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன். வாழப்போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், அது கர்த்தருக்காக வாழ்வோம், குடும்பமாய் வாழ்வோம் என்று அர்ப்பணிப்பீர்கள் சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சிலுவையினுடைய மேன்மையால் ஆசீர்வாதத்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். இந்த பாடுகளையும் மரணங்களையும் நினைவு கூறுகிற ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க, வேத வாசிக்க உம்மோடு இணைகிற நல்ல ஒரு பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீரான் ஜெபிக்கிறேன். எங்களை வணவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கவனித்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் அடைகிற நல்ல நாட்களாக இது அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக ஜெபிக்கிறேன். கடன் தொல்லையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் வசனத்தின்படி எல்லா துக்க நாட்கள் முடிந்து ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளுக்குள்ளாக கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், தொடர்ந்து உம்மை பாடும் மரணங்களை நினைவு கூறுகிற நாளாய், உம்மை போல மாறுகிற நாளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எக்ஸாமுக்கு இன்னும் ஆயத்தமாக உதவி செய்வீராக. இயேசுவின் போல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் சந்திக்கிறேன். அதுவரை ஜெப கிருபை தாங்குவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம், ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.